அசாதுதீன் ஓவைசிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தம் பிஜேபியோட பி டிம் உங்களை சொல்கிறாங்க நீங்க ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரவேண்டியவர்களை வரவிடாமல் தடுப்பது தான் உங்கள் நோக்கமாக போ எங்களுக்கான உரிமையை பெற்றது தான் எங்களோட நோக்கம் ராகுல் காந்தி அங்கே நின்று எம்ஐஎம் எதிராக பிரச்சாரம் பண்ணாரு அவரோட கேண்டிடேட் முன்னாள் மினிஸ்டர் சொன்னாரு ஓய்சியோட கை கால் உடைச்சி நாங்கள் ஹைதராபாத் அனுப்பிச்சிடுவோம் சொன்னார் தெலுங்கானா அரசியலில் பரிச்சயமான ஒரு நபர் ஓவைசி அவருக்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம் இஸ்லாமிய சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிரான கட்சின்னு பாஜகவை உங்களால் சொல்ல முடியும் அழுத்தமாக சொல்லுவீங்க இஸ்லாமியர்கள் மட்டும் எதிரான கட்சி ஹிந்துக்களுக்கே எதிரான கட்சி பாஜக ஒரு கலவரம் எங்களை எங்களை எதிர்த்து யாராவது சொல்ல முடியுமா ஆர் எஸ் எஸ் மறு உருவம் இஸ்லாமிய கட்சியிலே அசாது கட்சி ஒரு ஆர்

கூட்டணியில் யார் வேணும் வேணான்றத அவங்க முடிவு பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் நிற்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு சரி அவங்களுக்கு முடிவெடுக்கிற உரிமை இருக்குன்னா நாங்கள் ஜனநாயகத்தில் நாங்கள் தனிச்சு போட்டிய உரிமை எங்களுக்கும் இருக்கு இப்போதைக்கு எங்களோட ஒரே எதிரி தமிழ்நாட்டு களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அசாதுதீன் ஓவைசியினுடைய ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய கபில் அகமது நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கபில் அகமது எப்படி இருக்கீங்க அசாதுதீன் ஓவைசி எங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு அரசியல் தலைவர் தான் அவர் ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு அவர் பதவியேற்பு விழாவின் போதே பாஜகவினரெல்லாம் கூக்குரல் போட்டாங்க ரொம்ப சத்தமாக ஆரவாரமாக எல்லாம் கற்றுங்க எல்லாம் கத்துங்கன்னெல்லாம் வந்து அவரும் அவர் ஒரு சைகை மொழியில் வந்து கடந்துட்டு போனார் இது எல்லாம் பிஜேபி எதிர்ப்பாளராக தான் அசாதுதீன் ஓவைசி ஆரம்பத்திலேருந்தே அறியப்பட்டவர் நல்லா தெரியும் சமீபத்தில் பீகாரில் நடந்த தேர்தலில் கூட கிட்டத்தட்ட ஐந்து ஆறு சீட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க இதற்கப்புறம் தான் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது அசாதுதீன் ஓவைசினுடைய பார்ட்டி பிஜேபியோடைய பி டீமாக இருந்துக்கிட்டு அசாதுதீன் ஓவைசி காங்கிரஸும் ஆர்ஜேடியும் ஜெயிக்கி விடாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அசாதுதீன் ஓவைசிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தம் பிஜேபியோட பி டீம்னு உங்களை சொல்கிறாங்களே பிஜேபியோட பி டீம் யாருன்றது நம்ம பீகாரோட எலெக்ஷன் டேட்டா பார்த்தா நம்மளுக்கு கிளியராக புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷனுக்கு முன்னாடி எஸ்பெஷலி லாக்டவுனுக்கு முன்னாடி நடந்த லோக்சபா செஷன்ஸில் எங்கள் கட்சி தலைவர் திரு நான் பாரிஸ்டர் அசாதுதீன் ஓவைசி ஆர்ஜேடிக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான தலைவர்களை சந்தித்து நாங்கள் உங்களோட கூட்டணி சேர விரும்புகிறோம் ஆல்ரெடி நம்ம போட்டி போட்டியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வாட்டி உங்களுக்கோட கூட்டணி சேர விரும்புகிறோன்னு அவங்க சொல்லி பட் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லை நாங்கள் இது உங்க நீங்களாம் எதுக்கு பீகார் வரீங்க அவங்க வந்து எதுவும் அவங்க சொன்னதே வந்து ஒரு தீண்ட தகாத ஒருத்தரை பார்க்குற மாதிரியே ஆர்ஜேடியில் 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 ஒரு முக்கியமான தலைவர் எங்கள் கட்சி தலைவருக்கு பார்த்து சொன்னது நீங்களாம் எதுக்கு பீகாரில் நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய அவசியம் இருந்தது அதுவும் தனிச்சுன்னா ஒரு கூட்டணி சமந்தில் ஒரு போட்டியிட வேண்டிய அவசியம் இருந்தது அதில் நாங்கள் இருபது தொகுதி நாங்கள் நின்றோம் அதுக்கான டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது வந்து மக்களுக்கு காட்டினா நல்லாயிருக்கும் அந்த டுவெண்ட்டி கான்ஸ்டிடியன்சிஸில் நாங்கள் அஞ்சு வெற்றி பெறோம் மீதி இருக்கிற பதினஞ்சில் ஒன்பது தொகுதியில் கட்பந்தன் அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுது ஒன்பது தொகுதியில் மீதி ஆறு தொகுதியில் என்டி வெற்றி பெறுது அந்த ஆறு தொகுதியில் நீங்க பார்த்தாலும் நாங்க வாங்கின ஓட்டும் என் வாங்கின மார்ஜின் வந்து எங்களோட ஓட்டோட அதிகமாக இருக்கு ஸோ ஒரே ஒரு தொகுதியை தவிர மிச்சம் ஏறக்குறைய ஒரு இருபது சீட்டு அங்க நிற்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கல்களை ஆர்ஜேடி காங்கிரஸ்னுடைய வெற்றியை பாதிக்கும்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் பாதிக்கும் பாதிக்காதுன்றதை விட நாங்க வந்து எங்களோட இண்டிபெண்ட் பீகாரை பொறுத்த வரையில் இப்ப ஆர்ஜேடி வந்து தோல்விக்கு நீங்க தான் காரணன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதற்கான டேட்டா நான் கொடுத்துட்டேன் இப்போ நீங்க பி டீம் சொல்றீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அசம்பிளி செஷன் நடத்தும் போது ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடந்தது அப்போ பிஜேபி ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க ஆர்ஜேடி ஒரு கேண்டிடேட் நிற்க வச்சாங்க சரி அதுல எங்களோட அஞ்சு எம்எல்ஏயும் ஆர்ஜேடி கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஆர்ஜேடி ஸ்பீக்கர் தான் ஓட்டு போட்டாங்க அதுல இன்னும் ஒன்னு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா ரெண்டு காங்கிரஸ் எம்எல்ஏ காணும் அந்த நேரத்துல ரெண்டு காங்கிரஸ் எம்எல்ஏ ஆக்சுவலி அங்க காணும் ஆனா எங்களோட அஞ்சு எம்எல்ஏ வாக்கு கூட அங்க ஸ்பீக்கருக்காக தான் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க அங்க பிரச்சாரத்தை சரியா பண்ணலன்னு அதே போல ஸ்பீக்கருக்கு வாக்கு செலுத்தும் போது ரெண்டு காங்கிரஸ் எம்எல்ஏ வரலன்றீங்க வரல

எங்கள் தலைவர் வந்து முப்பது நாள் பங்களை ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர் மேயர் மாஜித் ஹுசேன் ஹைதராபாடோட ஃபார் ஃபார்மர் மேயர் மாஜித் ஹுசைன் அங்கே பிஆரோட இன்சார்ஜ் கொடுக்க போகிறார் அங்கே போய் மூணு மாதம் நாலு மாதம் அங்கேயே இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி அங்கே டேட்டா கலெக்ட் பண்ணி அங்கே ஒரு ஸ்கெட்ச் அவர் போடுறார் அதில் ஃபிஃப்டி கான்ஸ்டுவன்சிஸ் அவர் ஆர்ஜேடி பக்கம் அவர் கொடுக்குறாரு அந்த ஐம்பது தொகுதியில எங்களுக்கு குறிப்பிட்ட தொகுதிகளே எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நிற்க விரும்புகிறோம் அவங்களும் அங்கே முயற்சி பண்ணாங்க நடக்கலை எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அஃதருலிமான் அங்கரோட பீகார் ஸ்டேட் பிரசிடென்ட் முயற்சி பண்ணார் முடியலை சரி நாங்கள் தனிச்சு போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்குது எங்கள் தலைவர் அசதுதீன் ஓய்சி ஹைதராபாத் வெள்ளத்தில் அதில் வந்து ரிலீஃப் ஒர்க்கில் மாட்டுதுனால அங்கே முப்பது நாளோட ப்ரோக்ராமை ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிச்சு ஏன்னா அங்கே ஹைதராபாதில் வெள்ளம் இருக்கிறதால அங்கே ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூவில் வந்து ஈடுபட்டார் அந்த வேலையில் எங்கள் கட்சி இந்த பதினோரு கோடி ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கு சரி வெறும் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூலாம் ஹைதராபாதில் அதுக்கப்புறம் அந்த ரிலீஃபில் ரெஸ்கியூ ஆகினதுக்கப்புறம் எங்கள் தலைவர் பீகார் போகிறாரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் அங்கே செலவு பண்ணுறாரு சிக்ஸ்டி சிக்ஸ் ரேலீஸ் நடத்துகிறார் ப பதினாறு அறுபத்தி ஆறு பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாரு இது ஒரு பக்கம் ம் அவரும் உண்மையிலேயே உழைச்சார் என்டிடிவியில் பேட்டி கொடுக்கும்போது எங்கள் தலைவர் சொன்னார் தேஜஸ்வியாதவ் உண்மையிலே நல்லா உழைச்சார் அவர் அப்படின்னு சொன்னார் எப்படி ஒரு நாளைக்கு அவர் ஹெலிகாப்டர் எடுத்தால் தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பப்ளிக் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணார் சரி இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தியோட ஐயாவோட பங்களிப்பு என்ன ப்ரின்ஸ் ஓட பங்களிப்பு என்ன சரி அவர் வந்தார் மூணு நாள் இருந்தார் மூணு பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணார் அதுக்கப்புறம் பேங்க் உங்களுக்கு பிஜி கொண்டாட போயிட்டாரு சோ அவர் மட்டும் மூணே முன் நாள் வந்தார் அதுலயும் மூணு நாள் ஒரு நாள் எங்க செலவு பண்ணார் நாங்க நின்ன இருபது தொகுதியில தான் செலவு பண்ண ரெண்டாவது நாங்க ஒட்டுமொத்த பீஹார்லயும் நாங்க நிக்கல சீமான் செல்ன்றோ இந்தியாவுல பேக்வர்ட் பிளேஸ் ஒரு எடுத்தீங்கன்னா சீமாச்சல மூணு மாவட்டங்கள் வரும் அந்த மூணு மாவட்டங்களை மட்டும் தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ராகுல் காந்தி அங்கே நின்று எம்ஐஎம் எதிராக பிரச்சாரம் பண்ணாரு அவரோட கேண்டிடேட் ஒருத்தர் சிட்டிங் மினிஸ்டர் அதாவது முன்னாள் மினிஸ்டர் சொன்னாரு ஓவைசியோட கை கால் உடைச்சி நாங்க ஹைதராபாத் அனுப்பிச்சிடுவோம் சொன்னாரு அவர் தொகுதியில தான் பீஹார்லயே அதிகபட்சமான வெற்றி பெற்ற அக்தோல் இமான அம்மத்திய அஞ்சாயிரம் வாக்கு விதேசல வெற்றி பெற்றார் அவரோட அந்த கேண்டிடேட் முதல்ல இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில நீங்க உள்ள வரக்கூடாதுன்ட்டு காங்கிரஸ் அது மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸோட விருப்பமா இருந்தது நாங்க ரெண்டு தலைவர்களை சந்திச்சோம் அதுல ஒண்ணும் வந்து ஒருத்தர் இஸ்லாமியர் ராஜ்யசபா எம்பி அவர் வந்து எதுவும் சொல்லலை சிரிச்சுக்கிட்டே மறைப்பிடு கம்முன்னுட்டார் அது இன்னொருத்தர் வந்து தேஜஸ்வியோட ரைட் அண்ட் கருதப்படுற ஒருத்தர் அவர்தான் வந்து தான் இந்த கேள்வி கேட்டது நீங்களாம் வந்து பீகார்ல எதுக்கு நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு நாங்க இருக்கோம் இல்லையா சரி அதாவது ஒரு பிக் பிக் பிரதர் மென்டாலிட்டி நாங்க மேல ஒரு இந்த பேட்டியை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியன் கூட கேட்பாங்க தெலுங்கானா அரசியல்ல பரிச்சயமான ஒரு நபர் ஓவைசி அவருக்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அங்க போய் நிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஏன் நிக்க கூடாது ஒரு டெமோக்ரஸில ஒரு ஜனநாயகத்துல அசதுதீன் ஓய்சியை நீங்க வந்து கல் எடுத்து எரிங்கன்னு சொல்லலை பிஜேபி வயலன்ஸ் ரீதியாக எதிர்க்கணும்னு சொல்ல ஐடியாலஜிக்கலா கான்ஸ்டியூஷனல் அடிப்படையில் ஜனநாயக முறைப்படையில் அவங்க வந்து நீங்க இந்த இந்த டெமோக்ரஸியை நீங்க கையில் எடுங்க இதுதான் உங்களுக்கு ஒரே டூல் இஸ்லாமிய இளைஞர்கள் அது எஸ்பெஷலி வட இந்தியாவில் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா அது மிக மிக முக்கியமான காரணம் எங்க தலைவர் அவர் ஒவ்வொரு ஒரு ஸ்பீச் கூட விடாம இஸ்லாமிய சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிரான கட்சின்னு பாஜகவா உங்களால சொல்ல முடியும் அழுத்தமா சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க இஸ்லாமியருக்கு மட்டும் எதிரான கட்சியில இந்துக்களுக்கே எதிரான கட்சி பாஜக சரி நான் அடுத்த புள்ளியில வரேன் ஆனா உங்களால காங்கிரஸ் அப்படி சொல்ல முடியுமா என்ன ஆனா நீங்க காங்கிரஸையும் அதே இல்லை பிஜேபி எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் காங்கிரஸையும் பாப்பல ரெண்டு வித்தியாசம் இருக்கு என்னன்னா காங்கிரஸ் பிஜேபி எங்களை

லீடர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட வாய்ஸ் அங்கே எடுப்படாதா கிடையாது இதே காங்கிரஸ் அரசாங்கம் தான் ராஜஸ்தான்ல என்எஸ்ஏ எடுத்துட்டு வந்தாங்க கவு ப்ரொடெக்ஷன் ஆக்டின்ற அடிப்படையில் ஒரு மாடை வெட்டுனா என்எஸ்ஏ பா அவங்க மேலே ஒரு மாட்டுக்கு அந்த உரிமை இருக்கு ஆனால் ஒரு மனுஷன் ஒரு தலித் அங்கே கொல்லப்பட்டா அந்த அவனுக்கு அந்த உரிமை கிடையாது சரி ஸோ நாங்கள் காங்கிரஸையும் பிஜேபியும் ரெண்டு ஒரு சேம் சைட் ஆஃப் இன்னும் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயினா தான் நாங்க பாக்குறோம் சோ அதுல எங்களுக்கு எந்த வேல இல்ல உங்களுக்கு தோணுற ரெண்டாவது டார்கெட் बीजेपी இல்ல ரெண்டாவது நாங்க காங்கிரஸோட கூட்டணியில இருந்தோம் 2012 க்கு முன்ன 12 க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 9 ವರ್ಷ நாங்க காங்கிரஸ்ல இருந்தோம் அது எதுக்காக இருந்தோம் சோனியா காந்தி அம்மையார் கேட்டதால நாங்க எஸ்பெஷலி ஆந்திர பிரதேசல இருந்தோம் பாராளுமன்றல சமாஜ்வாதி பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் காங்கிரஸ் எதிர்த்த போது அதை எஸ்பெஷலி அந்த நியூக்ளியர் டீலை எதிர்த்த போது எங்கே அவர் சமாஜ்வாதி கட்சி தலைவர் சொன்னார் முலாயம் சிங் யாதவ் இந்த நியூக்ளியர் டீல் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானது எங்க கட்சி தலைவர் சொன்னார் இது இஸ்லாமியருக்கு எதிரான இல்லை இஸ்ல இந்தியாவுக்கு ஒரு நியூக்ளியர் பவர் கண்டிப்பா தேவை இந்தியா ஒரு நியூக் நியூ அணுசக்தி ஆயுதம் அந்த சக்தியை பெறணும்ன்றதுக்காக அவங்க ஆதரவா செயல்பட்டாங்க பல நேரத்தில் காங்கிரஸோட ஆதரவாக செயல்பண்ணாங்க எப்போ அது வர எஸ்பெஷ்லி ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி இருக்கும்போது ஒய்எஸ்ஆர் அவர் இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக இருந்தார் எஸ்பெஷலி நாங்கள் சொல்கிற டிமாண்ட்ஸை புரிஞ்சுக்கொள்ள ஒரு தலைவராக இருந்தார் சரி ஹைதராபாதில் நாலு சதவீதம் இடஒதுக்கிட்ட அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பல விஷயத்தில் நம்ம நல்லா உறவுடாக உறவோட தான் இருந்தோம் எங்கே ஒரு பிளவு வருதுன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர் இறந்ததுக்கப்புறம் கிரண்குமார் ரெட்டி ஆட்சிக்கு வராரு அங்கத்தோட முதலமைச்சர் அங்கே வந்து அவரோட அவர் வந்து பல ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை வந்து சப்போர்ட் பண்ணார் ஒரு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் பல ஆர்எஸ்எஸ் அமைப்புல சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு நடக்கும் நடக்கும்போது ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்போ வந்து எங்களோட தலைவர்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இனியும் காங்கிரஸோட நாங்கள் கூட்டணி சேர முடியாது ரெண்டாவது நம்ம கட்சி கட்சிக்கு அடக்குமுறைகள் நிறையா இருந்தது அக்பருதீன் ஓய்சி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க எங்கள் கட்சியோட த தலைவரோட தம்பி திருமய பாரிஸ்டர் ஓய்சி சாபை வந்து உடனே மூணாவது நாளே அரஸ்ட் பண்ணாங்க சோ இந்த மாதிரி ஆஹ் ஒரு அடக்குமுறைகள் இருந்ததாலதான் நாங்க காங்கிரஸோட கைவிட வேண்டியதா இருந்தது அதே சமயம் எதிரி உங்களுக்கு பாஜகவா காங்கிரஸ் கண்டிப்பா பாஜாக்க आरएसஎஸ் தான். அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. பாஜாக்காவக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்பந்தம் இருக்க முடியாது. அவங்கள ஐடியாலஜிக்கலா அழிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் அதுக்கான வேலைகள் தான் நாங்க செஞ்சிருக்கோம். சிறுபான்மை இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள்ல உங்களுடைய மஜ்லிஸ் பார்ட்டி வந்து ஒரு ஒரு आरएसஎஸ் அப்படின்னு சொல்றவங்க என்ன பதில்? आरएसஎஸ் வந்து என்னென்ன என்ன பண்ணியிருக்கு? வாயலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. ராய்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு ஒத்துக்கறீங்களா? சரி. பல பல மாநிலங்கள்ல বিজেபியும் आरएसஎஸ் உம் பல கலவரத்தில் ஈடுபட்டு எங்கள் எங்க கட்சி பொறுத்த அளவுல ஒரு கலவரம் நாங்க பண்ணுன்றது எங்க கட்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் இயர்ஸ் தாண்ட போதும் இயர்ஸ் கிட்ட இருக்கும் அறுபது வருஷமா நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம் ஒரு இடத்துல இந்த இங்க எம்எம் ஆல கலவரம் வந்தது ஒரு கலவரம் சொல்ல முடியுமா ஒரு கலவரம் எங்களை எங்களை எதிர்த்து யாராவது சொல்ல முடியுமா சொல்றாங்க கண்டிப்பா இது வந்து ஆர் எஸ் உருவம் இஸ்லாமிய மறு இஸ்லாமிய கட்சிலேயே இஸ்லாமிய கட்சியிலே கட்சி ஒரு ஆர்எஸ்எஸ்ன்றாங்க இது வரைக்கும் இந்தாப்பா இத கத்திய பொடி போய் எல்லாரையும் சாவடின்னு சொல்லியிருக்கோமா ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவா நாங்க பேசியிருக்கோம் தொடர்ந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு அச்சுறுத்தல் தந்து தந்துட்டு இருக்க ஒரு தலைவர் அசோத் தீசி அதுக்காக அது கிடைச்ச பரிசென்ன ஐஎஸ்ஐஎஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்றாங்க இந்தியா பொறுத்த அளவுல மூணு தலைவர்கள் அவங்க நேம் பண்றாங்க ஃபஸ்ட் நான் அசோதீன் வசி ரெண்டாவது ஜெமேட்டோ விளமாயந்தோட தலைவர் மெஹமூத் மதினி மூணாவது ஆசாமோட அரசியல் கட்சி தலைவர் ஜான்மத் இந்த மூணு பேரை வந்து தலையெடுக்கணும் ஏன் ஏன்னா அவங்க ஹிந்துக்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்றது ஐஎஸ்ஐஎஸ் ஃபத்வா கொடுக்கறாங்க ஆனா தொடர்ந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக பரப்புரை செஞ்சிட்டு இருக்க தலைவர் எங்கள் தலைவர் அசதுதீன் ஓய்சி சரி தொடர்ந்து ஜனநாயக ஜனநாயகத்தில் வாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் எப்போ இருக்கும் ஜனநாயகத்தில் வர மாட்ட வர மாட்டாங்களோ அப்போ வரைக்கும் அவங்களுக்கு விடியல் கிடையாது இன்னைக்கு வந்து இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் போராட்டம் போராட்டம் ஒரு ச வகையில் ஒன்று பண்ணிட்டு இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனில் அடிப்படையில் நான் எங்களோட உரிமை எங்களுக்கு தாங்கன்ற ஒரு குரல் எஸ்பெஷலி வட இந்தியாவில் வந்துட்டு இருக்கு அதுக்கான முழு காரணம் எங்கள் தலைவரில் கபில் உங்களுது வந்து ஒரு மதம் சார்ந்த கட்சி தான் சரியா இல்ல மதம் சார்ந்த கட்சியில இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில தேடி தேடி போய் ஓட்டு கேட்கறீங்க அங்க நிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த கட்சி தான் எங்க கட்சி எங்க கட்சியில பல ஹிந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க இப்போ நடந்துட்டு இருக்க எலெக்ஷன்ல ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க தலித் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க தலித் கேண்டிடே எங்க டூ தௌசண்ட் டுவெல்ல நாங்க எங்க மேயர் இருக்கும்போது ஹைதராபாத்ல அதிகமா ஓபிசி கார்ப்பரேட்டர்ஸ்ன்றது எங்க தான் பல யாதவ் கம்யூனிட்டில இருந்து மார்வாடி கம்யூனிட்டில இருந்து பல பேர் நம்மளுக்கு வந்து ஆதரவு தரிச்சிட்டு இருக்காங்க இந்த ஜேஹ்எம்சி எலெக்ஷன் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இந்த மஹாராஷ்ட்ரால வந்து நாங்க கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டி இருக்கோம் மா அவுரங்காபாத்ல ஆறு தலித் கார்ப்பரேட்டர்ஸ் இருக்காங்க அவுரங்காபாத்ல நாங்க தான் மிகப்பெரிய கட்சி சரி ஃபர்ஸ்ட் நாங்க தான் இருக்கோம் அதுக்கப்புறம் தான் பிஜேபி சிவசேனா அதே மாதிரி நீங்க உத்தரப்பிரதேஷ்ல பாக்கலாம் இல்ல பீகார்ல பார்க்கலாம் பலத்து தேடி தேடி போய் ஆனால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா என்ன தெரியல அப்படின்னு கிடையாது இஸ்லாமியர் இருக்கிற பகுதியில் தான் நாங்கள் நிக்கிறோம் சரி அவுரங்காபாத் நாங்க போன பார்லிமெண்ட் எலெஷன்ல மூணு தொகுதியில் என்னும் ஒன்னு ஹைதராபாத் அவுரங்காபாத் அண்ட் சீமாச்சல் அவுரங்காபாத்ல தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பசங்க தான் முஸ்லீம் அதுக்கும் குறைவானதுதான் முப்பது வருஷமா சிவசேனாவோட கோட்டையா இருந்தது அது தவிர வேற யாருமே அங்கே ஜெயிக்க முடியாது ஆனா அந்த தொகுதியில் இம்தியாஜலில் நாங்கள் அது வந்து எங்களோட வேட்பாளர் பாராளுமன்றம் தேர்ட்டி இயர்ஸ் சிவசேனா டாமினன்ஸை அழிக்கிறார் அது எப்படி முடிஞ்சது அது வந்து இந்துக்கள் வாக்களிக்காமலே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா கிடையாது பல தலித் இப்போ தலித்துக்கள் ஓபிசிஸ் வந்து நம்மளை பக்கம் வந்துட்டு தான் இருக்காங்க அது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு எங்களோட இயக்கம் பொறுத்த அளவில் இஸ்லாமியருக்கு மட்டும் ஆன இயக்கம் கிடையாது எங்கள் இயக்கம் பொறுத்த அளவில் தலித்துக்கான த தலித் மக்களுக்கான உரிமை ஓபிசிஸ்க்கான உரிமைகள் சமூக ஒரு இயக்கமா தான் நாங்க வந்து கட்டமைச்சது வந்திருக்கோமே தவிர வெறும் ஒரு மதம் சார்ந்த ஒரு இயக்கமா நாங்க இத பார்க்கலாம் சரி ஓவைசியை பொறுத்தவரையில் சோசியல் மீடியாவில் இப்ப அதிகமா வய பரவக்கூடிய மீம்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியுது ஓவைசி ஒரு சங்கின்றாங்க அதே போல சுப்பிரமணிய சாமியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற போட்டோ ஸ்மிருதி ராணியோட பக்கத்துல இருக்கிற போட்டோ அதே போல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு சலாம் போடுறாரு எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி போட்டோஸ் நிறைய பரவும் அது ஆர் எஸ் எஸ் தலைவரோடலாம் என்னைக்கும் சந்திச்சதும் கிடையாது இருக்கு அந்த போட்டோ இல்ல இல்லை போகும்போது அதை நான் காட்டி கொடுங்க அது வந்து போட்டோ ஆல்ரெடி அது வந்துருக்கு பட் சுப்பிரமணிய சுவாமியோட சிமித்தி அண்ணியோட சந்திச்சாங்க எப்போ சுப்பிரமணிய சுவாமி என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக பதவி போது மோகன் பகவத் அங்க இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ மோகன் பகவந்த் இல்ல கிஷன் ரெட்டி இருக்கிறாரு கிஷன் ரெட்டி ஹோம் இது ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் தலைவர் வந்த உடனே எல்லா பிஜேபி தலைவரும் எந்திரிச்சிட்டாங்க அங்கே காங்கிரஸ் தான் இருந்தாங்க ஏன்னா எங்க தலைவருக்கு ஒரு மரியாதை எல்லா இடத்துலயும் தான் இருக்கு சரி ஆனா அதுக்குன்னு வந்து அவங்க ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி சுப்பிரமணிய சுவாமியோட ஆமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு டிபேட்ஸ் பண்ணிருக்காங்க ஜி டிவில இந்தியா டுடேல பல ஒரு வேளை விலைக்கு வாங்கிட்டாங்களா ஓபிசி வந்து பாஜக விலைக்கு வாங்கிருச்சா பாஜகவே விலைக்கு வாங்குற சக்தி எங்க தலைவருக்கு இருக்க தவிர எங்க தலைவரை வந்து ஒரு ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது அசதுதீன் வயசு யாருன்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்காங்க சரி ஸ்மிருதி ராணிக்க நீங்க சந்திச்ச போதும் அவங்க வந்து ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரிக்காக அவங்க கோரிக்கை வச்சா அது வந்து என்னோட ட்விட்டர் பேஜ்லயும் இருக்கு அது ரெண்டு மூணு நாளா நடந்துட்டு இருக்கு பிஜேபி தலைவர்களோட எல்லாம் ஓவிசிக்கு உறவும் இல்ல ஒரு மறைமுகமா அவர் விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் எந்த உறவும் இல்ல பார்லிமெண்ட்ல பண்ண நீங்க இருக்கும்போது காங்கிரஸ் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் பேசுவார்த்தை நீங்க எல்லா இப்ப திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இருக்கு பிஜேபி பேசுவாங்க அந்த டிஃப்ரெண்ட் அந்த செட்டப் பட் ஐடியாலஜிக்காவும் சரி பொலிட்டிக்கலாவும் பிஜேபி ஆர்

அதுல ஏதாவது ஒரு தொகுதி காட்ட காட்டமுன்னா இந்த இடத்துல பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு காட்ட காட்டும் நாங்க நின்னாத பல தொகுதிகளில் இஸ்லாமியர் வேட்பாளர்கள் தோத்து இருக்காங்க அது காரணம் என்ன சரி நான் எங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுப்போம் ஒன் நைன்டி கான்ஸ்டுவன்சிஸ்ல இந்தியால இருக்க ஒன் நைன் நாங்க நின்னது மூணு கான்ஸ்டிடியன்சிஸ் அதுல வந்து ஒன்னுத்துல எங்க தலைவர் எப்போதும் போலும் வெற்றி பெறுவார் அங்க வந்து வெங்கையா நாயுடுவே அங்க வந்து அங்க மண்ண கவிட்டு தான் போனாரு வெங்கையா நாயுடு எங்க தலைவரோட எதிர்த்து நின்னாரு ரெண்டு லட்சம் வாக்கு விதாசனம் நாங்கள் தான் போங்க ஜெயிச்சோம் சரி அவுரங்காபாதில் அவுரங்காபாதில் நாங்கள் ஜெயிச்சோம் சீமாச்சலில் நாங்கள் ஜெயிக்கல ஆனால் அந்த இடத்துல டோட்டல் பியரில் எல்லாமே வாஷ் அவுட் மகாகட்பந்தன் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டம் ஆனால் அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கிறது நாங்கள் நின்னதால அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கிறது ஓட் ஸ்பிரிட் ஆகுது ரைட் மூணு தொகுதி ஒன் நைன்டி கான்ஸ்டுவன்சிஸில் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து போட்டி நடக்குது இந்தியா முழுக்க ஒன் நைன்டி கான்ஸ்டுவன்சி எவ்வளோ ஜெயிச்சாங்க சொல்லுங்க பிஜேபி ஒன் செவன்டி ஜெயிச்சாங்க பாக்கி இருக்க நீங்க ஒன் செவன்டி நைன் தோத்ததுக்கு யார் காரணம் ஓய்சியா சரி ஒன் செவன்டி கான்ஸ்டுவன்சஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அந்த ஒன் செவன்டில பாதி நீங்க ஜெயிச்சிருந்தாலும் டோட்டல் டைனாமிக்ஸ் பாதி இருக்கும் அதுவும் அந்த மிச்சம் இருக்க தொகுதி எங்க தமிழ்நாடு கேரளாவில் அங்கே வாங்கினாங்க இல்லையா அதுதான் கேல்குலேட்டர் வருதே தவிர மிச்சம் எல்லாம் நார்த்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க தோத்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது ஒரு லீடர்ஷிப் அதான் எங்கள் தலைவர் இந்தியா டுடே பேட்டியில் சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் லீடர்ஷிப் ஹஸ் பிகம் இன்காம்பிடன்ட் அவங்க வந்து அவங்க செயல்படாத ஒரு ஆளுங்களாக தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுடைய ஏழாமையை எங்க மேல பண்ணி சொல்லுவாங்க ஓவைசியை வரையில அடுத்து தமிழ்நாட்டுக்கு வெஸ்ட் பெங்கால்லயும் தேர்தல் நீக்க போறதா சொல்றாங்க அந்த திட்டம் இருக்கா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால்லயும் பல மாவட்டங்கள்ல எங்களோட அமைப்பு வந்து இன்னும் வலுப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ரெண்டாயிரம் டிஎம்சி தொண்டர்கள் வந்து எங்க கட்சியில சேர்ந்துருக்காங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் கடந்த ஆறு வருஷமா நாங்க போட்டு இது களத்துல இருக்கிறோம் அதான் சார் வெஸ்ட் பெங்காலையும் போய் ஓட்டுகளை செதறடிக்க போகிறாங்க தமிழ்நாட்டிலேயும் ஓட்டுகளை செதறடிக்க போகிறாங்க நாங்கள் அந்த திட்டத்தோட தான் ஓவிசி கட்சி கூட்டணி சேர்ந்துங்க எங்களோட கூட்டணி சேர்ந்துருங்க உங்களுக்கு பயம் இருக்குல்லையா இல்லையா ஓவைசி சாப் வந்தா இங்கே வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பு வரணும் எங்களோட கூட்டணி சேர்ந்துங்க உங்களுக்கு நீங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து லாபம் அடைஞ்சு தரோம் நாங்கள் உங்களுக்கு சீட் நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் என்ன சார் இது த்ரெட்னிங் மாதிரி பேசிட்டீங்க த்ரெட்னிங் இல்ல சார் டெமோக்ரசில நான் நான் நிக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க நீங்க நிற்க கூடாதுன்னு நான் சொல்லல சார் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அவங்க அவங்க கேக்குறத அதானே அஸதுद्दीन ஓயிசி நின்னாடறத இவங்க ஜெயிக்கற காங்கிரஸ் கட்சி தலைவர் கடந்த பலமுறை அவர் சொல்லியிருக்காரு எஸ்பெஷலி तेलंगाना எலெக்ஷன்ல எங்க கட்சியோட ஒவ்வொரு தெருலயும் அவர் வந்தார் எங்க கட்சி எங்க வேட்பாளர் நம்ம ஒவ்வொரு தெருலயும் ட்ரை பண்ணாரு என்னாச்சு அவர் எல்லா கட்சியும் அவரோட தொண்டர்கள் அவரோட நின்ன கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே டெபாசிட் காலி சரி புரியுதுங்களா நீங்க நீங்க போய் இந்தியா முழுவதும் அகில இந்திய கட்சி தான் உங்களுக்கு மஜ்லிஸ்ட் பார்ட்டி நீங்க நில்லுங்க ஆனா உங்களுக்கு வந்து பீகார்ல போய் நீங்க நிக்க வேண்டிய தேவை அங்க இருக்கு அந்த மக்கள் உங்களை தேடுறாங்களா அதே போல வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தேடுறாங்களா என்ன ஓவைசி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு இங்க இருக்கிற இஸ்லாமிக் மக்களோ அதே போல இங்க இருக்கிற ஒட்டுமொத்த இங்க இருக்கிற மக்கள் தான் அசதுதீன் ஓவைசிய போய் கூப்பிட்டாங்களே தவிர அசதுதீன் ஓவைசி சாப் அவர் தானா வரல இங்க இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜகவோட வளர்ச்சிக்கு அப்புறம் எங்களுக்கான ஒரு லீடரா நாங்க அசதுதீன் ஓவைசிய நாங்க பாக்குறோம் ஏன்னா எங்களுக்கான குரலா பார்லிமெண்ட்ல ஒழிக்கிறாரு சரிங்களா இப்போ ட்ரிபிள் தலாக்லையும் சரி சிஏயும் சரி சிஏல இவ்ளோ பெரிய போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு பொறி பண்ணதே பொறி எடுத்ததே எங்க தலைவர் தான் அசதுதீன் ஓவைசி நிற்கிறார் சார் இங்க வந்து திமுகவில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க தான் எதிர்த்து ஓட்டு போட்டு வெளியே வந்தாங்க கண்டிப்பா சார் பட் அதிமுக அதிமுக ஒரு எம்பி இருந்தாரு ராணிப்பேட்டை எம்பி அவர் வந்து வாக்கு செலுத்திட்டு வந்தாரு அவரோட இப்ப நிலைமை என்ன அவருக்கு வந்து ஜமாத்தை விட்டு தூக்கிட்டாங்க அவர் ராணிப்பேட்டை ஜமாத்ல இருந்து உங்களுக்கு தேவை பிரதிநிதித்துவம் உங்களுக்கான கோரிக்கையை வாங்கி தரணும் ஒரே நிமிஷம் என்ன பிரதிநிதித்துவம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சரி நீங்க கலைஞர் ஆட்சி காலத்துல இஸ்லாமிய மக்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் கொடுக்கலையா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கான்றதுதான் கேள்வி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மின்னு நாங்க ரொம்ப காலமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் பல காலமா பல இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எங்களுக்கு பத்தாதுன்றது சரிங்களா ரெண்டாவது வாட் இஸ் த பொலிடிக்கல் ரெப்ரெசன்டேஷன் விஷயம் ஆகியவை எங்களுக்கு வந்து நீங்க இஃப் பாட்டி பண்ணாதீங்க எங்களோட தர்காக்கு எல்லாம் நீங்க வந்து அந்த சாதர் அந்த அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு கொடுங்க சோ நாங்க வந்து நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எங்க உரிமை இல்லைன்றதுதான் தான் திமுக திமுகவோட இப்ப பேசிட்டு இருக்கறதா ஒரு தகவல் வருது திமுக கிட்ட அப்ரோச் பண்றீங்களா நீங்க எங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா இல்லையா இல்லனா நாங்க தனித்து நிற்போம் நீங்க நீங்க தோல்வி ஆயிட்டீங்கன்னா அது உங்க பொருள் இல்ல இல்லை தனித்து நிற்போம் அவங்களை மிரட்டுற மாதிரி சொல்லல மிரட்டுறீங்க எல்லாருடைய பார்வையா இருக்கு இல்லை நாங்கள் சொல்றது என்னன்னா எங்க கட்சி தொண்டர் இது நிர்வாகிகள் நிக்க விரும்புறாங்க தேர்தலில் எங்களுக்கான ஐடென்டிட்டியை நாங்க இங்க நிலைநாட்ட விரும்புறோம் அதற்கான கூட்டணியில நாங்க சேர தயாரா இருக்கோம் தான் சார் கூட்டணியில யார் வேணும் வேணான்றத அவங்க முடிவு பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்கு இன்னைக்கு பெரிய அதே மாதிரி நாங்க நிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு சரி அவங்களுக்கு முடிவெடுக்கிற உரிமை இருக்குன்னா நாங்க ஜனநாயகத்துல நாங்க தனிச்சு போட்டிடுற உரிமை எங்களுக்கும் இருக்கு சோ உங்களுடைய அப்ரோச் உங்களுடைய தலைவர் மாநில தலைவர் தமிழக தலைவர் வந்து வகில் அகமது சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அது உண்மையா அதாவது அவர் சொல்றாரு திமுக நாளைக்கு தோத்து போச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்னா எப்படி அது ஆட்டத்தை குறைச்சிருவோம் எங்களை சேர்த்துக்கலாம் இல்ல இப்போதைக்கு எங்களோட ஸ்டாண்டு வந்து ஒண்ணுதான் நாங்க தமிழ்நாட்டு தேர்தலில் நிக்க விரும்புறோம் நீங்கள் எங்களோட கூட்டணி உங்களோட கூட்டணி சேர விரும்புறோம் தனித்து போட்டியிடுறோமா இல்லையான்றது இந்த ஹைதராபாத் முனசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்க தேசிய தலைவர் முடிவு செய்வார் வெஸ்ட் பெங்காலுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ரெண்டு மாநிலத்துக்கும் இன்னும் முடிவு செய்யல அதற்கான முடிவு இன்னும் மாநில நிர்வாகிகளோட தான் இருக்காங்க அதுக்கான முடிவுகள் இன்னும் கூடிய விரைவில் டிசம்பர் ஃபோர் டிசம்பர் ஃபைவ் அப்புறம் வந்துருவோம் தமிழ்நாடு புறம் பருந்துப்பட்ட தெரிந்த கட்சியா சைடிடின் ஓவிசியோட பார்ட்டி வந்து நாங்க எங்களோட கட்சிக்கு இருபத்தி எட்டு அஞ்சு தொகுதி கொடுக்கணும்னு நாங்க தான் இப்ப சொன்னீங்க இல்ல நாங்க இல்ல நாங்க சொன்னது இருக்கிற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒருங்கிணைந்து அதுக்கான முயற்சி நாங்க நாங்க செய்யறோமோ இல்லையோ பல அமைப்புகள் கூட்டமைப்புகள் செஞ்சிட்டு இருக்காங்க யாரும் அப்படி இல்ல உங்களுக்கு எதிரான நிக்க கூடியவங்க தான் பலர் இருக்காங்க உங்களுக்கு எதிரான வாய்ஸ் கொடுக்க கூடியவங்க தான் அதிகமா இருக்காங்க அப்பனா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரலன்றது தான் உண்மை இது நாங்க தான் களத்துல இருக்கோம் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து எங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வந்து பல அமைப்புகளோட கான்டாக்ட்ல இருக்கோம் இங்க வந்து ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாமிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து திமுக கூட்டணியிலேயே ஒரே அணியில இருக்கணும் அங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் நம்ம வந்து இருக்கிற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் வாங்கணுன்றதுல ஒரு 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 முயற்சி நடந்துட்டு இருக்கு அந்த முயற்சிக்கு முழுமையான ஆதரவு நாங்க தரோம் இல்ல கபில் நீங்க வந்து அதாவது தனித்து நிக்கிறது உங்களுடைய உரிமை ஜனநாயகத்தில் இங்க வந்து எலெக்ஷன்ல யாரு நாள் நிக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா தெரிந்தோ தெரியாமலோ நீங்க பாஜகவின் வெற்றிக்கும் அதே போல நீங்க யாரை எதிர்க்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வெற்றிக்கான சாதகத்தை தெரிந்தோ தெரியாமலோ நீங்களே ஏற்படுத்திடுறீங்கன்னு உங்களால உணர முடியாது டேட்டா கொடுங்க சார் டேட்டா கொடுக்காம நீங்க பேச முடியாது நாங்க சொல்றது டேட்டா படி பேசலாம் பிஹார் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பீகாரில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி டேட்டா கொடுத்துட்டேன் சரி நாங்கள் நின்னாத பத்து இஸ்லாமியரும் ஏன் தோத்தாங்க நாங்கள் அந்த தொகுதியில் நாங்கள் நிற்கவே இல்லை அந்த பத்து தொகுதியில் இஸ்லாமியர் தோத்த தொகுதியில் ஏன் அவங்க தோத்தாங்க ஏன்னா அவங்க அங்கே வந்து அந்த ஹிந்து சகோதரோட ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை ஏன்னா இங்கே இருக்கிற ஹிந்துவையும் நீங்கள் பீகார் யூத் யூபியில் இருக்கிற ஹிந்து கம்பேர் பண்ண முடியாது அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி தவிர தனி இங்கே இருக்கிற அவனோட ஸ்பிரிச்சுவாலிட்டி தனி இவன் என்னதான் இருந்தாலும் முஸ்லீம்க்கு எதிராக ஒரு செயல்பாடு செய்வான்னா ஆனால் அங்கே வந்து அட்மாஸ்ஃபியர் இஸ்லாமிய எதிராக ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரீதியாக ஏன்னா இங்கே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அரசியலும் தனித்தனியாக பார்க்குறாங்க ஆனால் அந்த பக்கம் அதுதான் சார் அந்த ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இல்லை உங்களுக்கு உங்களுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கா என்ன ஓவைசி என்ன தமிழ்நாட்டு தேர்தலில் நின்று இங்கே ஒரு பதினைஞ்சு சீட்டு ஜெயிக்கணுன்ற இடத்துக்கு ஓவைசி கட்சி இருக்கா என்ன

நிறைய பார்ட்டிஸ் இங்கே தமிழ் முன்னன்சாரியுடைய பார்ட்டி இருக்குது எல்லாரும் அவங்களாம் இருக்காங்க அவங்களாம் மக்களின் பிரதிநிதியாக எம்எல்ஏ கூட இருக்காங்க இப்போ எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏஓ கூட இருக்காங்க அவங்கெல்லாம் இருந்து அவங்கெல்லாம் செய்யாத இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சிருவோன்ற மாதிரி பேசுகிறீங்களே இல்லை அவங்கள அவங்கள எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுற ஒரு இது கிடையாது அதே சமயம் எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோன்ற அடிப்படையில் தான் நாங்கள் கேட்க நாங்கள் வந்து முஸ்லீம்ஸ் எங்களுக்காக ஓட்டுக்கணும்னு நாங்கள் கேட்கல அதே சமயம் இங்கே இருக்கிற இயக்கங்களை எதிர்த்து நாங்கள் வந்து அரசியல் பண்ணவும் வரும் இல்லை எங்களோட அரசியல் ரொம்ப கிளியர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கான எதிர்த்த எதிர்த்து போராடக்கூடிய அரசியல் தான் இப்போ வந்து அதிமுக அதில் சேர்ந்துருச்சு சரி ஓகே அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதியாக இருக்கு இப்போ வந்து அவர்களை எதிர்த்து போட்டியிடணுன்றது உங்களுக்கு விருப்பமா இல்லை திமுகவை எதிர்க்கணுன்றது தான் உங்கள் நோக்கமாக எங்களுக்கு திமுகவோட திமுக எதிர்க்கணும் இப்போதைக்கு எங்களோட ஒரே எதிரி தமிழ்நாட்டு களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தான் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கும் சரி திமுக உங்களை வந்து அரவணைத்து கொள்ளவே கூட்டணி வச்சுக்கலன்னா இங்கே தனித்து நிற்பீங்க அதே சமயம் பிஜேபி அதிமுக ஆதரவா எந்த செயலும் நாங்க செய்ய மாட்டோம் அதாவது எங்களோட எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸுக்காக அவங்களுக்கு ஆதரவா நாங்க எந்த செயலும் செய்ய மாட்டோம் நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம் நன்றி கபில் அகமத் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிபரக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்